வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த தவம் இருப்பது இல்லை தியானம் செய்வது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 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 செயலை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா இது எதுக்குங்க செய்யணும் நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்று மாறுபாடு வந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு இல்லைங்க நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் எதை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு இதெல்லாமே இருந்தாலும் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருந்தாலுமே ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் ஒன்று அப்படி செய்யும் பொழுது எனக்குள்ளே என்ன மாறுதல் நடக்குது ரெண்டு இந்த மாறுதல் நடக்கும்பொழுது எப்படி நடக்குது மூணு இந்த மூணு கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதிலே கிடைக்கிறதே இல்லை ஆனால் செய்யி செய்யுங்கிறோம் நம்மளும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் என்னமோ நடக்குது அதுதான் பெரிய விஷயமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த அத்தனை கேள்விகளுக்கு உண்டான விடையாக இன்றைக்கு உண்டான பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் தவம் தியானம் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதையாவது ஒரு பொருளை நோக்கி நம்ம வந்து இருப்பது அப்படிங்கிறது தவம் தியானம் அப்படிங்கிறது எந்த விதமான எண்ணம் மாறுபாடும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியது தியானம் அப்படிங்கிறது தியானம் இருந்தாலும் சரி தவம் இருந்தாலும் சரி பிறவா நிலையை நோக்கியே உங்களுடைய எண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டும் ஒரே இடத்துல தான் கொண்டு போய் நிறுத்தும் ஸோ இந்த இடத்துல வார்த்தை மாறுபாடு அப்படிங்கிறது கிடையாது இதை தவிர்த்து பிரபான நிலையில் எனக்கு வேண்டாங்க எனக்கு ஒரு சிலது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தவம் இருக்கலாம் ஸோ தவம் தியானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சின்ன வேரியேஷன் தான் நம்ம எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது ஃபைன் இப்போ நம்ம இந்த தவம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பேசிக்காக என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக மூச்சை வந்து அடக்கி நிறுத்தியே ஆகணுங்க இதில் எந்த இதுவுமே கிடையாது நீங்கள் வந்து என்ன மடங்கி இப்படி அமைதியாக உட்காரும் பொழுது என்ன பார்த்துருக்கோம் எண்ணமும் நம்மளுடைய மூச்சும் இப்படி ஒன்று ஒன்று ரெட்ட பாம்பு மாதிரி பிணைஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே சரிங்களா மனமும் மூ மூச்சும் ஒரு ஒன்று நீங்கள் ஒன்றா மனசு அடக்குனீங்கனாலும் மூச்சு அடங்கிடும் மூச்சு அடக்குனிங்கனாலும் மனசு அடங்கிடும் சரிங்களா ஸோ இது ரெண்டுலேயும் எது கையாளுட்கிறது நம்ம நம்மளை பொறுத்தது இப்போ நம்ம வந்து மூச்சை பயன்படுத்தி எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு வழி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது எங்கே டீட்டெயில்டாக நம்ம முன்னமே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த திருந்தணவாணி சேனலில் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய வகையான தியான முறைகள் பார்த்துருக்கோம் அத்தனையிலையுமே இந்த மூச்சு இழுத்து அடக்குவதற்குண்டான ஒரு வழி அப்படிங்கிறது இருக்குது ஸோ அவர் எப்படி சொல்லுவார் மூல பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆட்கள் பந்தனம்னால் கட்டுன்னு அர்த்தம் மூலம்னா மூலாதாரம் ஸோ ஆசன சுருக்குவோம் அப்புறம் அடிவயிறு நடுவயிறு மேல் வயிறு அதுக்கப்புறம் அப்படியே அந்த கவனம் அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கும் இது பண்ணும்பொழுது மூச்சு அப்படியே உள்ளே இழுத்து நிறுத்தி இப்படி இது பண்ணுவோம் கழுத்து மட்டும் இப்படி லேசை இப்படி இருக்கும் நம்மளுடைய அந்த சக்தி மையம் வந்து மூலாதாரத்துலேருந்து அப்படியே மேலே எழுந்து வந்து நம்மளுடைய புருவமதிக்கு போகிறதாக நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கும் உடலில் சக்தி மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் அந்த பிகமிங் சூப்பர் நேச்சலில் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள் தெளிவாக புரியும் சரிங்களா இது போக நம்ம வந்து நம்மளுடைய தத்தாத்ரேயர் யோக சாஸ்திரத்தில் நம்மளுடைய அந்த நாடி சுத்தியின் மூலமாக பிராணாயாமம் அப்படிங்கிறது செய்வது மூலமாக அதுவும் அந்த நா நேர இருக்குது எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவுண்ட் அது கணக்கு இருக்குது இது படி செய்யும் பொழுது இரண்டு வாரத்திலிருந்தே ஒரு ஒருவருடைய மனோநிலையும் உடல்நிலையும் ஏகப்பட்ட மாறுதல்களுக்கு உட்படுது இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் சரி தாத்தாத்ரேயர் யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி கொண்டான லிங்க்கும் சரி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் சரி இப்போ இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் பார்க்கும் பொழுது அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் எதிர்ப்பு நான் சொல்ல போகிறது இன்னும் அந்த பதிவுகள் அந்த வீடியோவில் வரல இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடியதற்கு அது துணையாக இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் தரேன் இந்த மூச்சை உள்ள அடக்கி நிறுத்தும் பொழுது நம்மளுடைய மூன்றாவது கண் விழிப்படையுது அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்மளுடைய பைனல் கிளாண்ட் அப்படிங்கிறது விழிப்படையுதுன்னு சொல்கிறோம் இந்த மூன்றாவது கண்ணு சொல்லக்கூடிய இந்த பைனல் கிளாண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்டல்ஸ் இருக்கும் இல்லையா படிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மயிர்கா மயிரை விட ரொம்ப நுண்ணிய அளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் வந்து அதாவது கற்கள் இருக்கு பாருங்கள் படிக கற்கள் அது வந்து நம்மளுடைய பயணிகள் இல்லாண்டுக்குள்ளே இப்படி ஊசி மாதிரி ஊசி மாதிரி ஊசி மாதிரி இப்படி உள்ளே இருக்கும் சரிங்களா இருக்கு இந்த இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரு வகையாக தூண்டப்படும் எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு பேர் பைசோ எலெக்ட்ரிக் எஃபெக்ட் ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இங்கே நமக்கு ஏற்படக்கூடிய மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய மூச்சை உள்ளே இழுத்து அப்படின்னு நிறுத்துகிறோம் பார்த்தீங்களா இதுதான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு இதனால நம்மளுடைய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் அதாவது முதுகு தண்டு வடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வகையான நிறமற்ற ஒரு திரவம் சரிங்களா சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் அப்படின்னு அது வந்து மேலே வந்து அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளப்படும் அது வந்து நம்மளுடைய தேர்ட் வென்ட்ரிக்கல் ஃபோர்த் வென்ட்ரிக்கல் வழியாக போய் பின்னாடி செரிபல்லம் வழியாகவும் போய் அப்படியே பூரா சூழ்ந்து நம்மளுடைய பயனில்லாண்ட முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி ஒரு அழுத்த அழுத்தம் இதுதான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த அழுத்தம் போது இந்த உள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் என்ன ஆகுன்னு சொன்னோம் ஒன்று இப்படி உரைய ஆரம்பிக்கும் இந்த கிறிஸ்டல்ஸ் உரைய ஆரம்பிக்கும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடியது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இப்போது இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வெளியே எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸாக வரும் மின்காந்த அலைகளாக வெளியே வரும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியது பூரா மின்காந்த அலைகள் தான் அப்போது நம்ம வந்து இயற்கையாக மின்காந்த அலைகள் இருக்குது அது கூட நம்ம சேருவதற்காக நாம் ஒரு மின்காந்த அலை உண்டு பண்ணுறோம் ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் மூலமாக ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும்பொழுது அது வெளியே வரும்பொழுது எப்படி வரும்னா ஒரு அலைகள் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸாக வெளியே வரும் அது இந்த பிரபஞ்சத்தோடு போய் லிங்க் ஆகும் அவ்வளோதாங்க நீங்கள் சக்தி உலகம் அப்படிங்கிறது போவதற்குண்டான குவான்டம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது போவதற்குண்டான வழிங்கிறது இதுதான் இப்படி தான் நம்ம வந்து அபரிமிதமான அற்புதமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்மளால் பார்த்து உணர முடியும் நான் தாங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் நடந்த வாட்டை காணோம் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இந்த மூச்சை அடக்கி நிறுத்துவது மட்டும் இதற்கு பராது இந்த மூச்சு அடக்கி நிறுத்தும் பொழுது எடுத்தொன்னையும் எல்லாம் நடக்க போகிறது இல்லை சைக்கிள் ஓட்டுறக்கே நாலு தடவை கீழே கொடுக்கணும் இல்லையா அதுபோல் தான் எதுவும் மூச்சு அடக்கி நிறுத்த 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 உடல் முதல்ல அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பழக்கத்திற்கு உட்படணும் பழக்கத்திற்கு உட்பட்டு நம்ம அப்படியே அமைதியாக இருக்கும்போது ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்மளால் முடியும் அதுக்கப்புறம் லங்ஸ் வலிக்கும் க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் பிறகு அப்படியே அமைதியாக உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கவனம் ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும் மூச்சு உள்ளே தக்கி நிறுத்தும் பொழுதும் மனம் ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும் இதற்குத்தான் நம்மளுடைய கடந்த கால நினைவுகளை புறந்தள்ளி எதிர்கால நினைவுகளை பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் அமைதியாக பேசாமல் உட்காரணும் அப்படின்னா என்ன நம்மளுடைய எண்ணங்கள் எதனால் வருது நம்மளுடைய கடந்த கால நினைவுகளும் எதிர்கால பயத்தை வைத்து தான் நிகழ்வு இன்றைக்கி இப்போ நிகழ்காலத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் வருது இது ரெண்டையும் புறந்தள்ளிட்டீங்கன்னா எண்ணம் வராது அப்போ மூச்சு உள்ளே தக்கி நிறுத்தும் பொழுது எண்ணமற்ற நிலையில் அவள் எவ்வளோ நேரம் என்ன எண்ணமற்ற நிலை மட்டுமே அருளுலகத்திற்கு நம்மை கூட்டி செல்லும் வேறு எந்த ஒரு விஷயமும் கூட்டி செல்லாது ஸோ மூச்சு உள்ளே அடக்கி நிறுத்தும் பொழுது நாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு எனர்ஜி ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறோம் அது மட்டும் யூஸ் இல்லை என்ன மற்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் மூச்சு உள்ள இழுத்து நிறுத்திட்டு யோனிஞ்சு வலிக்குதே எப்படா எழுந்திரிப்போம் இப்போ தான் நாலாவது அஞ்சு ஆறு பத்து வந்தால் போதிங்கா இப்படியே யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு காரியமும் நடக்காது சரிங்களா ஸோ அப்படி அமைதியாக பொழுது நாம் அருளகத்திற்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போவோம் நிறைய விஷயங்களை நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம வந்து சக்கரங்கள் அப்படிங்கிறது போடுறோம் தெரியுங்களா அங்கே பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜோர்டு ஸ்பென்சர் டாக்டர் ஜோடி ஸ்பென்ஜர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நாம் பார்க்கக்கூடிய சக்கரங்களுக்கு அருள்லகத்தில் அதாவது குவான்டம் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல உயிர் இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே வந்து நம்ம ஒரு டூ டி ஸ்பேஸில் நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையும் சக்கரங்கள் எல்லாத்தையும் அங்கே அதுக்கு வந்து எனர்ஜி இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது அது ஒரு 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 வகையான இயக்கத்தில் இருக்குது அந்த சக்கரங்கள் எல்லாமே கற்பனைக்கு எட்டாத நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே நமக்கு ஏழு கலர் தான் தெரியும் ஏழு தான் இருக்குன்னு நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையாது எண்ணற்ற நிறங்கள் அங்கே இருக்கிறதெல்லாம் போகும்பொழுது அங்கே போகணும் ஆனால் அங்கே போய் அனாலிசிஸ் பண்ணக்கூடாது பார்க்கலாம் உணரலாம் உடல் அங்கே போவதில்லை நம்மளுடைய சிந்தனை கவனங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல போகுது போகிறத மட்டும் பார்த்துக்கணும் அனலைஸ் பண்ணக்கூடியது என்ன இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஸோ இவ் இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க அப்போது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம தவமோ தியானமோ செய்யும் பொழுது மூச்சை உள்ளே அடக்கி நிறுத்தும் பொழுது உடலுக்குள்ளே என்ன மாறுதல் நடக்குது இந்த மாறுதல் நம்ம எப்படி கொண்டு போய் உலகத்தோட சேர்க்குது ஏன் மூன்றாவது கண் மூன்றாவது கண் ஏன் பயணிகள் லேண்டுன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா அதுதான் ட்ரிகர் அந்த ட்ரிகர் வேலை செஞ்சு சுவிட்சு போட்டால் தானுங்க லைட் எரியுது உள்ளே கனெக்ஷன் இருக்குது இப்போது சுவிட்சு போடலனாலுமே அந்த இடத்துல கரண்ட் இருக்கான்னா இருக்குது ஆனால் லைட் எரியுமா எரியாது அப்போ அந்த சுவிட்சுங்கிறது தான் அந்த இடத்துல போட்டால் இங்கே வந்துகிட்டு இருக்கிற கரண்ட்டுக்கும் அந்த லைட்டுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை எது ஏற்படுத்தி கொடுத்து அந்த சுவிட்சு அந்த சுவிட்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூன்றாவது கன்னு சொல்லக்கூடிய பயணி இல்லாண்டு சரிங்களா அப்போ கரண்ட் உள்ளே இருக்குது இந்த கரண்ட்டை கொண்டு போய் அதனுடைய சோர்ஸில் சேர்த்துறது எது இந்த சுவிட்சு தான் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தவம் தியானம் அப்படின்னு செய்யும் பொழுது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மாறுதல் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதை நம்மளுடைய பெரியவர்கள் எப்படி சொன்னார்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம் இப்பேற்பட்ட இந்த தவமோ தியானமோ செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க பெருகலாம் தவம் பேதைமை நீங்கலாம் சரிங்களா தவம் அதிகமாக செய்யும் பொழுது பேதைமை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அறிவற்றொரு தன்மை இன்னும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை அதெல்லாம் நீங்கி போயிடும் அப்படிங்கிறாங்க எல்லாம் தெரிந்து ஒரு நிலை நமக்கு வரும் ஒன்று போகணும் அதர் தன்னுடைய ஏழாயிரத்தில் சொல்கிறாரு உங்களுக்கு ஞானம் வாய்க்க பெற்றால் நீங்கள் முக்கி முக்கி எதையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நால்வேதம் தானாக உங்களுக்கு தோன்றுங்க ஆட்டோ டவுன்லோடாகுங்கிறாருங்க வேற ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ அதெல்லாம் நடக்கும் பேதைமை நீங்களாம் சொல்கிற அப்பருங்க பெருகலாம் தவம் பேதைமை தீர் தீரலாம் நீங்களாம் இல்லை சாரி பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம் திருக்கல் ஆகிய சிந்தை திருத்தலாம் திருக்கல்னா என்ன குழப்பமாக இருக்கக்கூடிய சிந்தைகள் எல்லாமே இந்த திருக்கள்னால் நம்ம வந்து இந்த உரலை சொல்லுவோம் அப்போ அது எப்படி மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆடிக்கிட்டே இருக்கும் அதுபோல் தான் நம்மளுடைய சிந்தைகள் நிலையில்லாது மாறிக்கிட்டே இருக்குது பாருங்க அதுபோல் இருக்கக்கூடிய நிலையற்ற ஒரு தன்மை சிந்தையில் நிலையற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது நீங்கிருமா திருக்கல் ஆகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே மறுகள் அப்படின்னு சொன்னால் வருத்தப்படுதல் அப்படின்னு அர்த்தம் துக்கப்படுதல்னு அர்த்தம் அந்த துக்கம் இல்லாதவன் யார் இறைவன் ஸோ அவனை அவனுடைய திருவடியை நினைத்திருந்து தவம் செய்யும் பொழுது நம்மளுடைய பேதைமை நீங்கிவிடும் நம்மளுடைய நிலையற்ற சிந்தையை மாறிவிடும் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் அங்கே ஆனந்தம் மட்டுமே இருக்குது குழப்பமே இல்லை அறிவும் கூடி போச்சு எந்த விதமான சிந்தையிலையும் தெளிவற்ற ஒரு தன்மையில் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அங்கே என்ன இருக்கும் ஆனந்தம் மட்டுமே இருக்கும் ஸோ இந்த ஒரு நிலை தவத்தினால் மட்டுமே வாய்க்க பெருமை அன்றி மித்த எதுனாலையும் வாய்க்கப்பெறாதுன்ட்டாங்க டோன்னா அடுத்தது பாருங்கள் நம்ம திரு சம்பந்த நாயனோடைய மூன்றாவது திருமுறையில் அவர் ஒரு இதை எழுதுகிறாரு சீர்காழி சீர்காழித்தளத்தில் எழுதக்கூடிய ஒரு பாட்டு பத்து பாட்டு இருக்குது நம்ம ஒரு ரெண்டு பாட்டை மட்டும் இப்போ பார்க்கலாம் நேரத்திற்கு இதாக ரெண்டு பாட்டை மட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் மூன்றாவது கண்ணில் கிறிஸ்டல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் சரிங்களா சுண்ணம் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு கல்லை வந்து வேக வச்சு அதன் மூலமாக எடுக்கக்கூடிய ஒரு பொடி இதுக்கு பேர் தான் சுண்ணம் யாராவது சுண்ணாம்பு காய்ச்சி இருக்கிறீங்களா எங்கள் அப்பச்சி முதல்ல வெத்தலவாக்கு போடுறதுக்காக சுண்ணாம்பு கல்லை கொண்டு வந்து தண்ணியில் ஊற்றும் போது அப்படி கொதிக்கும் அது வந்து அப்புறம் செடிமெண்ட்டாக இந்த ப்ரிசிபிடேட் எடுக்கிறோம்னு சொன்னால் தான் அதுதான் சுண்ணாம்பு சரிங்களா இதுக்கு பேர் சுண்ணம்னு அர்த்தம் சுனம்னால் சுண்ணாம்பு வேறு ஒன்றும் இல்லை இது எதுலேருந்து வருது கற்களிலிருந்து வருகிறது ஸோ கற்களிலிருந்து உங்களுக்கு புரியுதா கல் 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 முன்னாடி பார்த்தோம் இல்லையா கிறிஸ்டல்ஸ் இருக்குன்னு சொல்லி இது உராயும் போது என்ன நடந்தது அங்கே ஒரு எனர்ஜி மாற்றம் வந்தது இல்லையா நம்ம என்ன சொல்கிறோம் சுண்ணம் நெத்தியில் போடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ போடக்கூடிய சுண்ணம் அந்த கல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சுண்ண நீர் எது இந்த பயனில் வேலை செஞ்சால் தான் அங்கேருந்து வரக்கூடியது தான் இதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் விண்ணவர் தொழுதில் வெங்குரு மேவியை விண்ணவர்களெல்லாம் தொழுது நிற்கக்கூடிய விண்ணவர் மேவி அதாவது என்ன அவர்களெல்லாம் தொழுது நிற்கக்கூடிய வெங்குரு மேவிய சுண்ண வெண்பொடி அணிவீரே நம்ம என்ன நினச்சிக்கோம் திருநீர் பூசணும்னு நினைச்சிக்குவோம் கரெக்டு தான் மேம்போக்க பார்க்கும்பொழுது அது சரிதான் இல்லைன்னு இல்லை ஆனால் இதனுடைய மறைபொருள் அங்கே உள்ளிருந்துக்கூடிய அந்த அந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் மூலமாக அந்த கற்கள் உராய்ந்து அது வேகக்கூடியதுனால் வரக்கூடிய ஒரு மாறுதல் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அது என்னவா மாறுது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி இதை தான் சொல்கிறாங்க சுண்ண வெண்பொடி அணிவீரே ஏன் அது சுண்ண வெண்பொடின்னு சொல்கிறாங்க வெண்மை அப்படின்னு சொன்னால் நம்ம வெள்ளைன்னு நினச்சக்கூடாது இப்போ இது ஒயிட்டு ஆனால் அவங்க சொல்லக்கூடியது டிரான்ஸ்பெரண்ட் கலர்லெஸ் ஒரு விஷயம் சிஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த ஸ்பைனல் ஃப்ளூவிடு தான் மேலே போய் இந்த ஒரு இந்த ஒரு சேஞ்சு கொண்டு போனது அதை தாங்க அவங்க சொல்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சுண்ண வெண்பொடி அணிவீர் சுண்ண வெண்பொடி அணிவீரும் உமது உமது தொழு கலல் உன்னுடைய கடலை தொழுது நிற்கும்போது என்ன அடிபணிந்து நிற்கும் பொழுது என்ன பார்த்தோம் நம்மளுடைய எண்ணம் மாறுதல் இல்லாமல் நிலைப்பாடோடு இருக்கும் பொழுது அருள் உலகத்திற்குள் செல்லலாம் அப்படின்ட்டு புரிஞ்சுதா அப்போ இங்கே வந்து அடிதொழுது அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய நினைப்பு மட்டுமே இருக்கும் சரண்ட்ராயிட்டேன் எனக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லை இதே தான் இன்றைக்கி தாட்லஸ் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க இவங்க நம்ம ஆட்கள் என்ன சொன்னாங்க அடிதொழுது நின்று அப்படின்னாங்க அப்போ உன்னுடைய கடல் தொழுது நிற்கும் பொழுது என்ன வல்லார் இடை இளற அதாவது எனக்கு வந்து எந்த துன்பமும் இல்லை அப்படிங்கிறாங்க சரிங்களா உங்களுக்கு புரியுதா இந்த பாட்டையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸையும் பொறுத்து நான் எப்படி இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஜோ டிஸ்பன்ஜா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹையர் சோலாக கண்டிப்பாக இருப்பார் இல்லாட்டினா இவருனால் இவ்வளவையும் எடுத்து கொடுக்கவும் முடியாது அதனுடைய ரிசல்ட்டையும் கொண்டு வர முடியாது பட் எனவே அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போது இன்னொரு பாட்டு பாருங்கள் அதே இதில் வரக்கூடியது மிக்கவர் தொழுதலு வெங்குறு மேவிய மிக்கவர்னால் உண்மை நிலை புரிந்தவர்னு அர்த்தம் அதுபோல் இருக்கக்கூடியவர்கள் வந்து உன்னுடைய மிக்கவர் தொழுதில் உன்னை வந்து தொழுது நிற்கிறாங்க வெங்குரு மேவிய பதிக்கு நிறைய பேர்கள் இருக்குது அதில் வெங்குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பேர் வெம்மையான குரு அப்படின்னா என்ன ஒரு அனைத்திற்கும் உயர்ந்த உயர்ந்தவன் எந்த விதமான தீங்கும் இல்லாதவன் அப்பழுக்கற்றவன் அர்த்தம் சரிங்களா வெங்குரு மேவிய அக்கினோடு அரவு அசைத்தீரே அக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறிய மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் படுங்க தமிழில் அது ஒரு இது இருக்குது அக்கோடு அக்குனோடு அரவு அப்போது சிறிய மணிகளை கோர்த்தாற்போல் முதுகு தண்டு வடம் எப்படி இருக்கும் ஒன்று 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 இப்படி கோர்த்து வச்ச மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அக்குனோடு அறவு அசைத்திற அரவுனா என்ன பாம்பு குண்டலினி எப்படி சொல்கிறாங்க பாம்பு தான் ஸோ உங்களுக்கு புரியுதா அப்போது அங்கே அந்த இடத்துல என்ன முதுகு தண்டு வடத்தின் வழியாக தான் அந்த குண்டலினி ஆகிய சக்தி மேலே போகும் அதை யார் அசைச்சா ஈசனாகிய அந்த சக்தி நம்ம ஈசனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வடிவம் தான் நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வடிவம் தான் குண்டலி அப்படிங்கிற ஒரு சக்தி வடிவம் தான் அதை அசைச்சு மேலே கொண்டு போகணும் சரிங்களா அதை தான் இங்கே சொல்கிறாங்க மிக்கவர் தொழுதல் வெங்குரு மேவிய அக்குனோடு அரவு அசைத்தீரே அக்குனோடு அரவு அசைத்தீர் உமது அடியினை தக்கவர் உருவது தவமே ஸோ இதனுடைய இதை புரிந்தவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன தவம் இவ்வளோதான் இந்த தவத்தினால்தான் அனைத்துமே வாய்க்கப்பெறும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு பாடல் இது இந்த பாட்டு இருக்குன்னே இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் இந்த வகையெல்லாம் அணுகாமல் இருந்திருக்கலாம் இதுபோல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பாருங்களேன் திருஞான சம்பந்தரனுடைய ஐயோ எங்கே போச்சு திருஞான சம்பந்தரனுடைய திருநாவுக்கரசர் அவருடைய இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அதையும் எடுத்து படித்து காமிச்சிடறேன் அந்த சுண்ண இது பாருங்கள் அச்சோப்பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டாம் திரு அச்சோப்பதிகம்னு பார்த்தோம்னா மன்னத பிறந்து எய்து சரிங்களா இங்கே பிறந்துட்டேன் மன்னதநீர் பிறந்து எய்து மாண்டு விழா கடவேனை இங்கே பிறந்துட்டேன் பிறந்தா செது போயிடுவேன் இப்படி இருக்கக்கூடிய கடவேனை ஒன்றுத்துக்கு இல்லாத ஒருத்தனை எண்ணமிலா அன்பருள் உன்னுடைய உன உனக்கு வந்து என்னால் வாயால் சொல்லவோ என்னத்தால் நினைக்கக்கூடிய முடியாத அளவுக்கு உன்னுடைய அன்பு என்னமிலா அன்புருள் என ஆண்டு எந்தனையும் நீ வந்து உன்னுடைய அன்பு நாள் என்னை ஆண்டு எனக்கும் சுண்ண வெந்நீர் அணிவித்து புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சுண்ண வெந்நீர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும் அந்த கிறிஸ்டல்ஸ் மூலமாக வரக்கூடிய அந்த இது அண்ட் ஃபார் தட் நம்ம ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம் அதனால் சிஎஃப்எஸ்னு சொல்லக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூவிட் மேலே போகுது அது மூலமாக வரக்கூடிய அந்த ஒரு மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்முடைய மூன்றாவது கண் விழிப்படைவுது அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷில் அதனுடைய டேர்ம் என்ன பைசோ இலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சுண்ண வெந்நீரை அணுவித்து தூ நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவார் அருளியவார் பெறுவார் அச்சோ யார் பெறுவார் அச்சோவின் வரும் ஸோ எனக்கு இப்படி ஒரு நிலை எனக்கு தந்தையே இந்த ஒரு நிலை யாருக்கு வாய்க்கப்பெறும் அப்படிங்கிறாரு துண்ணாவுக்கரசர் ஸோ இதற்கு பின்னாடி எவ்வளோ ஒரு மறைபொருள் அர்த்தம் இந்த இதெல்லாம் வந்து திருநாவுக்கரசர் இதெல்லாம் வந்து எத்தனையோ பேர் முற்றுமோதல்லாம் போய் இது பண்ணியிருப்பீங்க ஆனால் இதற்குண்டான அந்த ஒரு அர்த்தம் புரியாமல் நம்ம அதை ஒரு சொல்ல முற்படும் பொழுது அதனுடைய பயன் தெரியாமையே போயிடுறது பார்த்தீங்களா ஸோ இனிமேல் அந்த வார்த்தை வார்த்தையாக ஒவ்வொன்றா புரிஞ்சு சொல்ல ஆரம்பித்தீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய மறைபொருள் அர்த்தம் அப்படிங்கிறது என்னென்னு புரியும் ஆக்சுவலாக இது மறைபொருள் அர்த்தமெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த தமிழனுடைய சொல் வழக்கை நம்ம விட்டுட்டோம் இழந்துட்டோம் அப்படிங்கிறத இதற்குண்டான ஒரு சங்கடத்திற்குரிய ஒரு விஷயமா போச்சு பட் எனிவே ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா திருவருகள் கருணை ஸோ இதை தான் இன்னைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள் நான் இடத்துல திறந்துடப்பேன் நன்றி